ஷிஃபா மருத்துவமனை சார்பில் வரும் 23 தேதி அன்று மாபெரும் எலும்பு மற்றும் மூட்டு தேய்மானம் கண்டறியும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. இது குறித்து ஷிஃபா மருத்துவமனையின் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அகமது யூசுப் எமது செய்தியாளருக்கு பேட்டி அளித்துள்ளார். அப்போது அவர் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் யூசுப், திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையில் எலும்பு முறி மற்றும் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர். இன்னைக்கு அக்டோபர் 20 உலகமெங்கும் வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா எலும்பின் சிதை நோய் அல்லது எலும்பின் அடர்த்தி குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுடைய எலும்புகள் ஒரு 20 வயசு வரைக்கும் எலும்புகளுடைய அடர்த்தி கூடிக்கிட்டே இருக்கும். 20-45 வயது வரைக்கும் எலும்பினுடைய அடர்த்தி ஒரு பக்கம் கூடும், ஒரு பக்கம் குறையும். 45 வயதுக்கு மேலே எலும்பினுடைய அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்டியோபோரோசிஸ் யாருக்கெல்லாம் வரும்? அதாவது 50 வயதுக்கு மேலே கணக்குகள் படி பெண்களில் 3-ல் 1 ஆண்களில் 5-ல் 1 ஆஸ்டியோபோரோசிஸ் காணப்படுது. அதுபோக போஸ்ட் மெனோபோசல் விமன், அதாவது மாதவிடை நிறுத்தப்பட்ட பெண்கள், அதுபோக கர்ப்பப்பை நீக்கப்பட்ட பெண்கள், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் சீக்கிரம் வரும். அதுபோக ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், ஆல்கஹால், ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன், அது அல்லது ரொம்ப நாளாக கிட்னி, லிவர், தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்க, அவங்களுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் சீக்கிரம் வரும். அதுபோக சில மாத்திரைகள், அதாவது ஸ்டீராய்டு மாத்திரைகள் ரொம்ப நாளாக சாப்பிட்றவங்க, சிறிதுலேருந்தே வெட்டு மாத்திரைகள் சாப்பிட்றவங்க, அவங்களுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் காணும். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தால் என்ன, அதாவது எலும்பு சிதை நோய் வந்தால் நம்மளுடைய எலும்புகள் அதை எப்படி பாதிக்கும், அதாவது வலி, வலி தான் ஃபஸ்ட்டு. நம்மளோட உடம்பில் எங்கெல்லாம் எலும்புகள் இருக்கோ அங்கேயெல்லாம் வலிக்கும். அதுபோக எலும்புகள் சீக்கிரம் உடைந்து போகக்கூடிய தன்மை, நீங்கள் நடந்து போயிட்டு தான் இருப்பீங்க, திடீர்னு வலிக்கு உள்ற மாதிரி இருக்கும், உழக்கூட மாட்டீங்க, ஆனால் இடுப்பில் பயங்கர வலி வரும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் ஃப்ராக்சர் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திக்கும் போதோ அல்லது தும்மும் போதோ எலும்புகள் உடைந்து போய்விடும். இதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தால் உள்ள பிரச்சனைகள். அப்படி வந்தால் அதுக்கு மோஸ்ட்லி ஆப்ரேஷன் மாதிரி தேவைப்படும். ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டறிகிறது எப்படி? டெக்ஸா ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் -2.5 சொல்கிறாங்க, அந்த 2.5 ஸ்கோருக்கு கீழே போனால் அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து அதை ட்ரீட் பண்ணுறதை விட அது நம்ம வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம், அதுதான் ஈஸி. ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கிறது எப்படி? சிறிதுலேருந்தே நம்மளோட டயட், அதாவது கால்சியம், வைட்டமின் டி, புரோட்டீன் ரிச் ஃபுட் நம்ம எடுக்கணும். அதுபோக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் பயிற்சி, வாரத்துக்கு 3 அல்லது 4 அரை மணி நேரமாவது டெய்லி நடக்க வேண்டும். அதுபோக நம்மளுடைய உடம்பில் உள்ள கழுத்து, தோள்பட்டை, இடுப்பு, மூட்டு அவைக்கு தனித்தனியாக பயிற்சிகள் உண்டு, அந்த பயிற்சிகள் நம்ம டெய்லி எடுத்துக்கிட வேண்டும். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருச்சே எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். அதுபோக நிறைய பேர் இந்த முட்டு வலி தேய்மானம்லாம் வரும்போது நேராக சித்தா ஆயுர்வேதா டாக்டர் அப்படின்னு போகிறாங்க. அதுபோக கரெக்டான ஒரு மருத்துவரை அணுகி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து வராமல் பார்த்துக்கலாம். அதுபோக நம்மளுடைய எலும்புகள் நம்மளுடைய மூளை, இதயம், நுரையீரல் அது போலவே முக்கியமான ஒரு உறுப்பு. எலும்புகள் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தினசரி வேலைகள் வலி இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வி ஷுட் லவ் அவர் போன்ஸ் அண்ட் வி ஷுட் ப்ரொடெக்ட் அவர் போன்ஸ். திஸ் இஸ் மை மெசேஜ் ஃபார் திஸ் டே. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் டேயை முன்னிட்டு நம்மளுடைய ஷிஃபா மருத்துவமனையில் வருகிற 23 சனிக்கிழமை ஒரு சிறப்பு மருத்துவ முகாம் ஒன்று நடத்துகிறோம். அதில் ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டறியக்கூடிய பிஎம்டி ஸ்கேன் முற்றிலும் இலவசமாக பண்ணுகிறோம். அதுபோக இலவச மருத்துவ ஆலோசனை, எக்ஸ்ரே படங்கள் எடுக்கப்படும். அனைவரும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.